எங்களுடைய வீடுகளை தயவு செய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இயேசு நல்லவர். வாசிக்க கேட்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்று நாம் தியானிக்க போகிற வார்த்தை ரட்சிப்பு. ஆமென் சொல், ஆமென். ரட்சிப்பு என்றால் என்ன? மாம்சத்தில் வந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் பட்ட பாடுகளையும் உபத்திரவங்களையும் விசுவாசித்து அவருடைய நீதியை நிறைவேற்றி இதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கையிடுகிறவன் ரட்சிக்கப்பட்டார். ஆமென். சுருக்கமாக சொல்வார்கள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகிறவன் எவனோ ரட்சிக்கப்படுவார். ஆமே, அது உண்மை. ஆமே, ஹாலேலூயா, அது உண்மையான வார்த்தை. ஆமேன், ஆமேன் சொல், ஹாலேலூயா, சேனலா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உண்மையாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு மாற்று கருத்தும் நான் சொல்ல வரல. ஆமென், ஆமென், ஆமென். ரட்சிப்பு விலையேற பெற்றது. முத்துக்களை பார்க்கிலும், வைரங்களை பார்க்கிலும், பொன்னை பார்க்கிலும் ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற உயிரினங்கள் கைகளை தட்டி ஆர்ப்பரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு விலையேறப்பெற்ற முத்துக்களை பார்க்கிலும், விலையேறப்பெற்ற முத்துக்களை பார்க்கிலும் மகிமை நிறைந்தது. ஆமேன், ஆமேன், ஆமேன். உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் திருமணம் என்கிற உயர்ந்த ஸ்தானத்திலே போகும்போது ஒரு மணவாளன் ஆனாலும் சரி, ஒரு மணவாட்டி ஆனாலும் சரி, உயர்ந்த ரக வஸ்திரங்களை அணிந்து, உயர் ரக ஆபரணங்களை அணிந்து, உயர் ரக முத்துக்களை அணிந்து, உயர் ரக வைரங்களை அணிந்து, உயர் ரக செருப்புகளை அணிந்து அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறதற்கு ஒப்பாக இரட்சிப்பின் வஸ்திரம் என்கிற உன்னதமான நீதியின் சால்வையும் இரட்சிப்பின் வஸ்திரமும் இரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அலங்கரிக்கப்படுகிறது. ஆமென். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அலங்காரம் அது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அலங்காரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அங்கு அணிகலன்களோ, முத்துக்களோ, வைரங்களோ, தலை அலங்கோலமாக பின்னலோ இல்ல, பியூட்டி பார் அலங்கரிப்போ இல்லை. அங்கு ஆவியின் தேவன் நமக்கு தந்திருக்கிற அலங்காரம் ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சார்பை. ஆமென். நாம் இன்று மத்தியானம் தியானித்தோம், தேவ தூதர்களை மனுஷரை விட உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கர்த்தர் படைத்தார். ஆனாலுமோ, ஆனாலுமோ அதே தேவ தூதர்கள் உண்மையான ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்று, நீதியின் சால்வையை பெற்று, பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்வதற்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென்,
ஆமென். அது மட்டுமா? மனுஷனாய் பிறந்த நீயும் நானும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டால், ரட்சிப்பின் மகத்துவத்தை அணிந்து கொண்டால், ரட்சிப்பின் கிரீடத்தை பெற்றுக் கொண்டால், ரட்சிப்பின் மகத்துவத்தின் உச்ச நிலையை அடையும் போது தூதர்களை நியாயம் தீர்ப்பதற்காகவும் அதிகாரத்தை நமக்கு வைத்திருப்பாரா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்று நீ ஒரு ஆலயத்தை நடத்தும் போது, இல்ல ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்தும் போது, பரிசுத்த ஆராதனை நடத்தும் போது, உன்னிடம் இருந்து கற்றுக்கொள்வதற்காக தேவ தூதர்கள் நீ நடத்துகிற கூட்டத்திலும் ஆலயத்திலும் வந்து அமர்ந்திருப்பார்களா? இதை நாம் மத்தியானத்தில் வேத தியானத்தில் நாம் படித்தோம். பரலோகத்தில் இருக்கிற உயிரினங்களும் தேவகுமாரர்களையும் பற்றி தியானிக்கும் போது இதை நாம் தியானித்தோம். இது உண்மையான வார்த்தை. ஆமென். இது உண்மையான வார்த்தை. இதில் சற்றும் பிசவில்லை, இது சற்றும் குறைவில்லை. சற்றும் நிறைவுக்கு குறைவானது ஒன்றும் இல்லாமல் இருந்து நிறைவாயிருக்கிறது என்பதை நான் கர்த்தருக்குள் உங்களுக்கு அறிக்கையிடுகிறேன். ஆமென். ஆனாலும் இன்று உலகத்தார் சொல்லுகிறது போல ரட்சிப்பு என்பது ரொம்ப எளிதானது அல்ல, ஆனா கடுமையானதும் அல்ல. இருதயத்தை விட்டு கொடுக்கிறவர்களுக்கு அது எளிமையானது, இருதயத்தை விட்டு கொடுக்காதவர்களுக்கு அது கடுமையானது. ஆமென். சொந்த இரட்சகரை, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர் இரட்சிக்கப்படுகிறார். இதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. ஆமென். ஆமென். தேவ ஜனமே, தேவ ஜனமே, நீ முடியும் பரியந்தம் நிலைத்திருக்காவிட்டால் உனக்கு ரட்சிப்பு இல்லை. தேவனுடைய சபையிலே ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று தேவனுடைய சபையிலே விசுவாசியாகவும், இல்ல தேவனுடைய சபையிலே ஊழியக்காரனாகவும் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற நீ, உன்னுடைய மரண பரியந்தமும் உன்னுடைய சரீரத்தில் ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது வரையும் நிலைத்திருக்காவிட்டால் ரட்சிப்பு உனக்கு இல்லை. வாசிக்க கேட்போம். மத்தேயு 24 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். இப்போது சொல்லப்படுகிறது போல இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அன்று ஒரு காலத்தில் தேவனுடைய தரிசனத்தை பெற்றேன், தேவனுடைய வெளிப்பாடை பெற்றேன், தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிற வார்த்தை அன்று ஒரு நாள். இன்று நீ எப்படி இருக்கிறாய்? கர்த்தருடைய பார்வைக்கு நேற்றல்ல, நீ இன்று இந்த நிமிஷம் எப்படி இருக்கிறாய்? அதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு முக்கியமாக இருக்கிறது. இந்த நிமிஷம், இந்த நிமிஷம், ஒவ்வொரு நிமிஷம் கடந்து போகும்போதும் கர்த்தர் உன்னோடு கேட்கிற வார்த்தை, இன்று இப்போது நீ எப்படி இருக்கிறாய்? அதான் முடிவு பரியந்தம். உன்னுடைய ஜீவன் உன்னுடைய சரீரத்தில் இருந்து எடுபட்டு போகிற நாள் வரைக்கும் நீ நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால், நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவாய். இல்லாவிட்டால் அறிக்கையிட்டு நீ ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டு மறுகாலத்தில் கையும் காலையும் விரித்தவனாய், ஆவியின் வாழ்க்கையில் விழுந்தவனாய், விழுந்தவனாய் இருப்பாய் என்றால் ரட்சிப்பு உனக்கு இல்லை. ஆமேன். ஆமேன். நீதிமான்களே, கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமான்களாய் எண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளே விழுந்து போகிறார்கள். ரட்சிக்கப்படுகிறது அரிதான ஒன்றாயிருக்கிறது. வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 4:18 1 பேதுரு 4:18 நீதிமானே ரட்சிக்கப்படுகிறது அரிதானா? பக்தி இல்லாதவனும் பக்தி இல்லாதவளும் பாவியும் எங்கே நிற்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, நீ நினைக்கிறது போல ரட்சிப்பு எளிதானது அல்ல, அது கடினமானது. ஆனா இருதயத்தை தேவனுக்கு பார்வையிலே, பார்வை பாதத்திலே வைத்து விட்டால் அது லகுவான காரியம். இப்பொழுது ரட்சிப்பு எப்படி நிலைநிற்கிறது என்பதை உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவன்,
இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு என்றால் யார்? இரட்சிப்பை தருகிறவர் தான், உண்மைதான். ஆதியிலே தேவன், வாசிக்க கேட்போம் ஆதியாகமும், சாரி யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1-2. ஆதியிலே ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு சேர்ந்து இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆமென் சொல், ஆமென் சொல். நம் மத்தியிலே மாம்சமாகி வந்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தான் பிதாவுடைய வார்த்தையாய் இருந்தது, பிதாவுடைய வசனமாய் இருந்தது. இயேசு என்றால் வார்த்தை, வார்த்தை என்றால் இயேசு. இயேசுவை விசுவாசிக்கிற நீ இந்த வேதத்தில் இருக்கிற 66 புஸ்தகத்தில் இருக்கிற வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். சும்மா எரேமியாவில் சொல்லப்பட்டது போல கள்ளத்தனமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகிறது போல அல்ல, போல அல்ல. இயேசு என்கிற வார்த்தையை நீ விசுவாசிக்க வேண்டும், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு என்கிற வார்த்தையை நீ சொந்தமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கு ரட்சிப்பு வஸ்திரம் இல்லை. உதட்டளவில் செல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தை என்கிற வசனத்தை இதய பலவிலை எழுதி வைக்காவிட்டால், அதை நிலைநிறுத்தாவிட்டால் ரட்சிப்பு வஸ்திரம் உனக்கு இல்லை. ஆமென் சொல். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை. ஆமென், ஆமென். ஏனென்றால் ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் பெற்றுக்கொண்டால் அவனுக்கு பணிவிடை செய்வதற்காக தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பி வைப்பாராம். அந்த தேவ தூதர்களை நியாயம் தீர்க்கொண்டி அதிகாரத்தையும் நம்முடைய கையில் வைப்பாராம். வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை நீ பெறாவிட்டார், வெளியேறப்பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ பெறாவிட்டார், வெளியேறப்பெற்ற நீதியின் சால்வையை நீ பெறாவிட்டால் அந்த பரிதாபம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறீர்கள், நான் உண்மை என்று விசுவாசிக்கலாம். ஆனால் ரட்சிப்பு யாருக்கு? இயேசு என்கிற வார்த்தையை, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பொன்னால புடமிடப்பட்டது, மண்ணின் குகைக்குள்ளே ஏழுதரம் உருக்கி அது பரிசோதித்து வைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையில், இந்த வசனத்தில் ஒன்றையாகிலும் நீ பிசைந்து நடப்பாயானால், ஏற்றுக்கொள்ளாமல் நடப்பாயானால் உனக்கு ரட்சிப்பு இல்லை. வேதம் திட்ட தெளிவமாய் சொல்லுகிறது, உன்னுடைய ஆடம்பரமும் வீண் வாத்தியமும் கீழே தள்ளப்பட்டு விடும். இந்த வீண் ஆடம்பரத்தை அணிகலங்களாகவும் விலையேறப்பட்ட வஸ்திரங்களாகவும் பீட்டி பாலில் ஒருங்காகவும் நீங்கள் இருப்பீர்களானால், விசுவாசியா இருப்பீர்களானால், ஊழியக்காரராக இருப்பீர்களானால் உங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஏதோ தேவனுடைய பிரசன்ஸின் ஒரு சேடு உங்களுக்கு அடித்திருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமே. முடிவர் எந்த நிலைத்திருக்காவிட்டால் ரட்சிப்பு இல்லை. நீதிமான்களே ரட்சிப்பு அறிவென்றால் பாவியும் துன்மார்க்கரும் நாம் எங்கே போய் நிற்க போகிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். ரட்சிப்பு என்றால் இயேசு என்கிற வார்த்தையை படித்து கற்று நீ அறிய 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 உன் இதயத்தில் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு துரதரங்களாய் சிந்தித்து விடாமல், சுயநீதியாய் சிந்தித்து விடாமல், சுய சிந்தனையாய் சிந்தித்து விடாமல்,
உலகத்தின் பிரகாரம் சிந்தித்து விடாமல் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சிந்தித்து பார்த்து அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் இரட்சிக்கப்பட்டான். நீ இரட்சிக்கப்பட்டையா படலியா என்பதை நீயே உன்னை ஆராய்ந்து பார்த்து உனக்கு நீயே தீர்ப்பு செல் என்று கர்த்தராகிய தேவன் உன்னோடு செல்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.